புத்திமான்களே, ஆகையால் புத்திமான்களே, எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிக்கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறார். தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்ளுவார். அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்துப்போம், மனுஷன் தூளுக்கு திரும்புவான். யோபு தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். தான் தேவனை பற்றி தகாத விதமாய் பேசியதற்காக யோபு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். யோபு தேவனுக்கு முன்பாக தன்னைத்தானே நீதிமான் ஆக்காமல் தன்னை தாழ்த்த வேண்டும். இதற்காகவே எலிகு யோபுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யோபுவை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் அவருக்கு வியாதியை கொடுக்கவில்லை. யோபுவுக்கு ஆவிக்குரிய பிரயோஜனம் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே தேவன் அவரை சோதிக்கிறார். சோதனையின் ஒரு பகுதியாக யோபுவுக்கு வியாதியும் வேதனையும் வந்திருக்கிறது. எலிகு தன்னுடைய மாறுத்தரத்தை அங்கு கூடியிருக்கிற எல்லோருக்கும் பொதுவாக சொல்லுகிறார். புத்திமான்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி எலிகு தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். தேவன் நீதி உள்ளவர், அவர் சர்வ சிருஷ்டிகர். தம்முடைய சிருஷ்டிகளில் எந்த சிருஷ்டிக்கும் அவர் அநீதி செய்ததுமில்லை, செய்கிறதுமில்லை, செய்ய போகிறதும் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவருடைய வழிகள் எல்லாம் சீராயிருக்கிறது. மனுஷருடைய வழிகளோ தாறுமாறாயிருக்கும். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது. எலிகு தேவனை பற்றி சத்தியமான வார்த்தைகளை சொல்லுகிறார். தேவன் தம்முடைய குணாதிசயத்தில் பரிபூர்ணம் உள்ளவர். அவரிடத்தில் மாறுபாடுகளோ வேற்றுமையின் நிழலோ இல்லை. தேவன் மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிக்கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. தேவன் ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டார். அவர் நீதியை புரட்ட மாட்டார். தேவன் எந்த மனுஷனுக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். தேவன் எந்த மனுஷனுடைய நீதியையும் புரட்ட மாட்டார். வானம் தேவனுடைய நீதியை சீக்கிரத்தில் அறிவிக்கும். தேவன் சர்வ வல்லவராக இருந்தாலும் அவர் தம்முடைய வல்லமையினால் அநியாயத்திற்கு துணை போக மாட்டார். தேவன் ஒருபோதும் அநியாயத்தை ஆதரிக்க மாட்டார். தேவனுக்கு எல்ஷடாய் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயருக்கு தேவன் போதுமானவர் என்று பொருள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று யாக்கோபு சொல்கிறார். தேவன் மெய்யாகவே மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிக்கட்டுவார். அவனவன் நடக்கைக்கு தக்கதாக தேவன் அவனவனுக்கு பலனளிப்பார். மனுஷன் தன்னுடைய கரத்தின் கிரியைகளை அறுவடை செய்வான். எலிகு தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் பற்றி சொல்லும்போது உறுதியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே என்று எலிகு தேவனை பற்றி நிச்சயமான வார்த்தைகளினால் சொல்கிறார். ஆகையினால்தான் எலிகு புத்திமான்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்கிறார். அக்கிரமம் தேவனுக்கு தூரமாயிருக்கிறது. அநீதி சர்வ வல்லவருக்கு தூரமாயிருக்கிறது. தேவனிடத்தில் அக்கிரமமும் அநீதியும் இருக்கிறது என்னும் சிந்தனை நமக்கு தூரமாயிருக்க வேண்டும். எலிகு தான் சொன்ன வார்த்தைகளை எடுத்துக்காட்டுகளோடு உறுதி பண்ணுகிறார். தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர். தம்முடைய சிருஷ்டிகளை ஆளுகை செய்வதற்கு தேவனுக்கு யாருடைய உதவியும் ஒத்தாசையும் தேவையில்லை. பூமியின் மேல் மனுஷனுக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கவில்லை. இந்த அதிகாரம் தேவனிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. பூச்சக்கரம் முழுவதையும் தேவனே ஒழுங்குபடுத்தினவர். மனுஷனுடைய ராஜ்யங்களையும் மனுபுத்திரரையும் தேவனே ஆளுகை செய்கிறார். இது தேவனுடைய சர்வ ஆளுகை. தேவனுடைய ஆளுகை நீதியாயும் நியாயமாயும் இருக்கும். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். தேவனுக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமையோடு யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது.
தேவன் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்து கொள்ளுவார். மனுஷன் தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினால் தேவனுக்கு ஒரு பாதிப்பும் உண்டாகாது, மனுஷன்தான் அழிந்து போவான். மனுஷனுக்குத்தான் சங்காரம் உண்டாகும். தேவன் தம்முடைய இருதயத்தை மனுஷனுக்கு விரோதமாக திருப்பும்போது மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து போகும். மனுஷன் தூளுக்கு திரும்புவான். மண்ணில் இருந்து சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் மறுபடியும் மண்ணுக்கு திரும்பி விடுவான். மனுஷனால் தேவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண முடியாது. மனுஷன் நிர்மூலமாகாமல் நிலைத்து நிற்பது தேவனுடைய சுத்த கிருபை. தேவன் தம்முடைய கிருபையை மனுஷனுக்கு காண்பிக்காமல் மறைத்துவிட்டால் மனுஷனுடைய ஆவி மறித்து போகும், அவனுடைய சுவாசம் நின்று போகும், மனுஷன் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவான். மனுஷன் தேவனை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். இதுவே அவனுக்கு மெய்யான பலன், தேவனுடைய நீதி. அக்கிரமம் தேவனுக்கு தூரமாய் இருக்கிறது, அநீதி சர்வ வல்லவருக்கு தூரமாய் இருக்கிறது. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டுகிறார். அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். சர்வ வல்லவர் நீதியை புரட்ட மாட்டார். பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தார். பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினார். அவர் தம்முடைய இருதயத்தை மனுஷன் மேல் வைத்தார். மனுஷனுடைய முடிவை ஆளுகை செய்கிறார். மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து போக வைக்கிறார். மனுஷன் தூளுக்கு திரும்புவான். நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடாது. தேவன் மகா நீதிபரர். தேவனை பொல்லாதவர் என்று சொல்லக்கூடாது. பிரபுக்களின் முகத்தை பார்க்க மாட்டார். ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ண மாட்டார். இவர்கள் எல்லோரும் அவர் கரங்களின் கிரியையே. மனுஷர் சடுதியில் சாவார்கள். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவர்களுடைய நடைகளையெல்லாம் அவர் பார்க்கிறார். அக்கிரமக்காரர் ஒழித்து கொள்ளத்தக்க அந்தகாரம் இல்லை. அவன் மேல் மிஞ்சினது ஒன்றை சுமத்த மாட்டார். மனுஷன் தேவனோட வழக்காட முடியாது. அவர் வல்லமை உள்ளவர்களை நொறுக்குகிறார். வேறே மனுஷரை அவர்கள் ஸ்தானத்தில் நிறுத்துகிறார். அவர்கள் கிரியைகளை அவர் அறிந்தவர். அவர்கள் நசுங்கி போகத்தக்கதாய் இராக்காலத்தில் அவர்களை கவிழ்த்து போடுகிறார். எல்லோரும் பார்க்கும்படி அவர்களை துன்மார்க்கர் என்று அடிக்கிறார். அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போனபடியினால் அவர்களை அடிக்கிறார். அவர்கள் எளியவர்களை ஒடுக்கியபடியினால் அவர்களை அடிக்கிறார். எளியவர்களின் கூக்குரலை கேட்கிறார். பிரச்சனைகளை முடிய பண்ணுகிறார். கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் வரையிலும் அவரை யாரும் காண முடியாது. அவர் தேசங்களோடும் தனி மனிதரோடும் கிரியை நடப்பிக்கிறார். மாயக்காரரின் ஆளுகையில் இருந்து ஜனங்களை விடுவிக்கிறார். தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்கள் நீதியாக தண்டிக்கப்படுகிறார்கள். பாவம் செய்கிறவர்களை இனிமேல் பாவம் செய்யாதிருக்குமாறு அவர்களை தண்டிக்கிறார். மனுஷர் தங்களுக்கு தெரியாத காரியங்களை கற்றுக்கொள்ள கவனம் செலுத்த வேண்டும். மனுஷர் பாவத்தை விட்டு விலகி நீதியாய் ஜீவிக்க வேண்டும். தேவன் எல்லா தவறுகளையும் தண்டித்து நீதி செய்வார். ஆவியும் சுவாசமும். மனுஷனுடைய ஆவியும் அவனுடைய சுவாசமும் இங்கு வேறுபடுத்தி கூறப்பட்டிருக்கிறது. சரீரமும் ஆத்மாவும் இணைந்து செயல்படுவதற்கு மனுஷனுடைய சுவாசம் உதவி புரிகிறது. சுவாசம் என்பது மனுஷனுடைய உள்ளான மனுஷன் அல்ல. மனுஷனுடைய ஆவியும் ஆத்மாவுமே அவனுடைய உள்ளான மனுஷனாகும்.